எல்லாத்துக்கும் கோயம்புத்தூர்ல நிறைய பாலங்கள் ஆயிட்டு கேட்கறது. பாலங்கள் ஆகும்போது நிறைய டிஸ்ரப்ஷன் ஆகுது, டிராஃபிக் டிஸ்ரப்ஷன், எல்லாம் டிஸ்ரப்ஷன் ஆகுது. அதுக்கோசரம் தான் சேம்பர்ல என்ன சொல்றோம், நீங்க சர்க்குலர் ரயில்வே போட்டா மக்களுக்கு இந்த ஒண்டிப்புதூர், சிங்காநல்லூர் இந்த சின்ன சின்ன ஸ்டேஷன்ஸை டெவலப் பண்ணி பார்க்கிங் வசதி கொடுத்து ஒரு சர்க்குலர் ரயில்வே. ஏன்னா கோயம்புத்தூர்ல அந்த வசதி ஆல்ரெடி இருக்கு, ஏன்னா சுத்தி ட்ரெயின் இருக்கு. பொள்ளாச்சிக்கும் மேட்டுப்பாளையத்துக்கும் சேலத்துக்கும் பாலக்காடுக்கும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ட்ரெயின் வசதி கொடுத்தா இந்த டிராஃபிக், ரோட் டிராஃபிக் கம்மியாகும். அதே போக வசதியும் மூமெண்ட் ஆஃப் எல்லாத்துக்கும், இந்த குட்ஸ் மூமெண்ட் மாத்திரம் இல்லை, பீப்புளுக்கு திருப்பூருக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு, சேலத்துக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு, கோயம்புத்தூர் வேலை போகிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் சௌகரியமாக இருக்கும். கோயம்புத்தூரில் அடுக்குமாடி கட்டடங்கள் ஒரு இடத்துல, சிட்டி சென்டர் இல்லாமல் புது இடத்துல 30-40 அடுக்குமாடி கட்டடங்கள், 50 அடுக்குமாடி கட்டடங்கள் கட்டட அனுமதி கொடுத்தால் அந்த அதில் பண்ணுற ஹவுஸ்க்கு, வீடுக்கு காஸ்ட் கம்மியாகும். அதனால் நமக்கு நிறைய பேர்த்துக்கு வீடு இல்லாமல் இருக்காங்க. வீடு காஸ்ட் நிறைய வரனால இன்னைக்கு அஃபோர்ட் பண்ண முடியாது. அதனால் அஃபோர்டபுள் ஹவுசிங் பண்ணோன்னா ரொம்ப, இப்போ 20 மாடி 30 மாடி பண்ணுறாங்க, அதே டபுள் 40 மாடிக்கு அலோவ் பண்ணால் இன்னும் காஸ்ட் கம்மியாகும். வீட் நிறைய பில்டிங்ஸ், ஏரியா கம்மியான ஏரியாவில் ஹைட்டாக போகும்போது காஸ்ட் கம்மியாகும். அதனால் ஒரு அந்த கிஃப்ட் சிட்டி மாதிரி, குஜராத்தில் கிஃப்ட் சிட்டி மாதிரி தம் கோயம்புத்தூரில் ஒரு இடத்த கவர்மெண்ட் ஏற்பாடு படுத்தி இந்த மாதிரி டெவலப் பண்ணி கொடுத்தா எல்லாத்துக்கும் ரொம்ப வசதியாகும்.